படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது நான் சினிமாவுக்கு வரும்போது விஜய் சார் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுதுவருக்கு. ஆனால் நான் வந்து 98 முடிக்கும்போது 99 விஜய் சார் வந்து எங்கேயோ இருக்கார், டாப்பில் இருக்கார், சூப்பர் பிக்ஸ், வெரி பிக் ஃபிலிம். அதான் அவர் என்ன சொன்னார்ன்னா, கீழே வந்து நின்றுட்டு இருக்கேன், இப்போ வேறு எதனா கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னாரு. அதுதான் ஷாஜஹான். ஓஹோ, ஒரு 45 minutes அப்படியே நின்றுட்டு அப்படியே சொல்கிறேன், நின்றுட்டே சொன்னார். அதுக்கப்புறம் தான் கதையெல்லாம் பண்ணி முடித்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, நான் உண்மையிலே 2-3 லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எனக்கே தெரியாது என்னப்பா ஹீரோ யார் பண்ணேன், விஜய் சார் வச்சு பண்ணலாம் சார். ஸோ பயங்கர மிஸியாக இருக்காருப்பா அவர், 1 வருஷத்தில் 4 படம் கஷ்டம்ப்பா. அவர் சார் சொன்னார், சரிப்பா விக்ரம் சொல்ல, அவர் அவரும் ஓகே தான் சார், பட் சொல்கிறேன் சார். டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க. ஓகே அனுப்ப சொல்லுண்ணே, 2 மணிக்கு வர சொல்லிட்டார் அவர். அந்த சாலிகிராமத்தில் சாருடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் விஜய் சார் கதை கேட்டார், அவருக்கும் பிடிச்சிச்சு. என்னென்னா விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறது, ஆனால் உண்மையில் அவர் வரந்தான் அவரோட புது டைரக்டர் படம் பண்ணுறது, எந்த ஒரு வாரத்தையும் ஸ்பாட்டில் பேசவே மாட்டார். பட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு அப்படியாப்பட்ட ஒரு காமன் ட்ராக் தேவையில்லை தான், பட் கமர்ஷியலுக்காக என்ன சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. என்ட்ரானோ அது பார்த்தா அது வேலையில் போயிடுச்சு. அவங்கள வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஸ்பாட்டுக்கு வராங்க, இங்கே வந்து தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ண மேக்கப் பண்ணுவாங்க வச்சா, அவங்க பிஜகாரியாக வந்து இறங்குனாங்க. ஃபஸ்ட் டே எல்லாம் ஸ்பாட்டில் எல்லாரும் பார்த்துட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக ஒரு இயக்குனர் திரு ரவி அவர்கள், ஷாஜஹான் படங்களை இயக்கிய திரு ரவி அவர்கள், வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்போ உங்களுக்கு தமிழ் பக்கம் வரணும்ன்ற ஐடியா வந்தது, எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது, ஆர்பி சௌத்ரி சாரை எப்படி சந்திச்சிங்க? வந்து நான் தமிழ்நாட்டுக்காரன், எனக்கு தமிழில் படம் பண்ணால் தானே எனக்கு வேல்யூ, எனக்கு மரியாதை, என்னை சுற்றி எல்லாத்துக்குமே இல்லைங்களா. ஆனால் தமிழில் என்னால் அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். டைரக்டர் பாலசேகர் வந்து என்ன ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறார், அப்போதைக்கு நான் டைரக்டர் ஆகிற அளவுக்கு தயாராகிட்டேன். இனிமேல் ஆனால் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கெல்லாம் போவேன், லவ் டுடே பாலசேகர் துள்ளித்திருந்த காலம் அதுக்கெல்லாம் நான் டிஸ்கஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். அவரோட நம்ம நண்பர், அவர் நல்ல நண்பர், நெருங்கிய நண்பர், பிகினிங்லேருந்து தெரியும். ஸோ அவர் வர சொன்னார், பட் நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும் துள்ளித்திருந்த காலத்துக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும் போயிருக்கேன். ஆனால் எனக்கு தமிழில் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆனால் படம்னு ஒன்று பண்ணால் தமிழில் தான் பண்ணேன். என்ன ஆனாலும் சரி, ஏன்னா கமெண்டிங்கே இங்கே தானே, எவனுமே மதிக்க மாட்டேன். இப்போ நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அசிஸ்டன்ட் வேலை செய்யணும் பார்த்தா ஒன்று பண்ண, அதில் நான் வெரி சிம்பிள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப காமாக இருப்பேன். ஓ பந்தாலாம் எனக்கு பண்ணிக்க தெரியாது, எனக்கு பண்ணவும் மாட்டேன் இப்போவும் சரி எப்பவும் சரி. இப்போது படம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். அப்போது நான் சினிமாவுக்கு வரும்போது விஜய் சார் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது அவருக்கு. ஆனால் நான் வந்து 98 முடிக்கும்போது 99 விஜய் சார் வந்து எங்கேயோ இருக்கார், டாப்பில் இருக்கார், சூப்பர் பிக்ஸ், வெரி பிக் ஃபிலிம். எப்படியாவது நம்ம தமிழில் படம் பண்ணணும், ஆனால் விஜய் சாரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரை பார்க்கறதுக்காக சந்திக்கிறதுக்காக சில நண்பர்கள் வச்சு ட்ரை பண்ணுறேன். கேட்டே நெருங்கவே முடியல. ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே பாலசேகர் சார் பண்ணிட்டார், 2 படம் பண்ணிட்டார். பட் நான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நான் ட்ரை பண்ண அவர் 96 ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல. அப்போது விஜய் சாரை வச்சு நம்ம படம் பண்ணோம், ஆனால் கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப தீர்மானம் தான், அது தமிழில் பண்ண விஜய் சார் வச்சு தான் பண்ண தீர்மானமாக இருந்தேன். அது என்னமோ தெரில, நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சு அப்போது. அதுக்கு ஒரே என்னென்னா, அப்போ சௌத்ரி சார் புதுமுகங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, யாராலும் அவர் எளிதில் போய் மீட் பண்ணலாம், யாருக்கிட்ட யாராவது அவர்கிட்ட கதை சொல்லலாம், யாராவது அவ்வளோதான். அப்போ டார்கெட் பண்ணேன், இவருக்கு கதை சொன்னால் அவரை பிடிக்கலாம் விஜய் சாரை அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி சாரை வந்து என் நண்பர் மூலமாக ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டுருந்தார், சௌத்ரி சார்கிட்ட தெலுங்குக்கு ட்ரை பண்ணிட்டார் ஒரு நண்பர், அவர் மூலமாக அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி சௌத்ரி சாரை ஃபாலோ பண்ணேன். போன உடனே அவர் கதை கேட்கல, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஐயோ அவர் பின்னாடி சுற்றினேன், 99 எல்லாம் சுற்றினேன். எல்லாருமே தமிழில் படம் பண்ணுறவங்க வந்து ஒரே எய்ம் தான், என்னை எவனும் மதிக்க மாட்டான், ஆனால் நான் தமிழில் தான் படம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானமாக இருந்தேன். எவனும் என்ன பண்ணுறது,
எல்லாருமே தமிழில் படம் பண்ணுறாங்க. சௌத்ரி சார்கிட்ட சென்னையில் தான் போகிறாங்க, அவரை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஒரு கூட்டம் அப்படி அலம் மோதும் ஆஃபீஸ் கிட்ட வந்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ புதுமுகங்கள், எவ்வளோ பேர் வாய்ப்பு தேடி வருவாங்க, படங்கள் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே தான் ட்ரை பண்ணாங்க. தெலுங்கில் பண்ணுறவங்க வாய்ப்பு கேட்குறாங்க, தெலுங்கில் ஆந்திராவில் மட்டும் ட்ரை பண்ணாங்க. அப்போ சார் ஹைதராபாத்தில் பயங்கர பிஸி, தெலுங்கில் நிறைய படங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்போது அவரை நான் இங்கேயும் பார்ப்பேன், இங்கேருந்து ஹைதராபாத் போவார், அங்கே வரும்போது நான் ஹைதராபாத் தான், ஏன்னா எனக்கு அங்கேயும் எனக்கு ரூம் எல்லாமே வசதிகளும் எனக்கு அங்கே இருக்குது, ஏன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கே தங்கியிருந்திருக்கேன். ஸோ அவர் அங்கேருந்து இங்கே கிளம்பும் போது ஒரு வாரம் கழிச்சு அவர் திரும்ப இங்கே வரும், இங்கே வரும், நான் கிளம்புறாரு முன்னாடி நிலை தெரிஞ்சுட்டு நேரங்க டெய்லி அங்கே போனாலும் அங்கே எவ்வளோ அங்கே எவ்வளோ நடக்கிறோம் அவ்வளோ காலில் போய் மீட் பண்ணுவேன், கதை கேளுங்க சார் சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வந்தால் இதே மாதிரி ஒன்றே கால் வருஷம் அவர் பின்னாடி நான் ஃபாலோ பண்ணுவேன். வா, எல்லோரும் ஒவ்வொரு, எனக்கு வேறு சோர்ஸ் கிடையாது, எனக்கு யாருமே அந்த அளவுக்கு சொல்கிறது கிடையாது. நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன், நம்ம தமிழில் படம் பண்ணால் சௌத்ரி சார் தான், அதுவும் விஜய் சார் வச்சு பண்ணால் இவரை பிடிச்சா அவரை பிடிச்சி அவர் அனுப்புவார் அன்ற ஒரே குறிக்கோளோட ட்ரை பண்ண. எவ்வளோ ஆயிரக்கணக்கான காசு செலவாச்சு எனக்கு, ட்ரெயின் பிடிச்சி போயிட்டே இருக்கும், அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டேன். ஆனால் சில நண்பர்கள் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க, நண்பர்களை வந்து சில நண்பர்கள் இன்றைக்கும் சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க உறுதுணையாக இருந்தாங்க. இன்பிட்வீனில் எனக்கு மேரேஜ் கூட ஆயிடுச்சு சடனாக. அப்புறம் ஒரு நாள் போன, ஒரு வருஷம் ஒன்றே கால் வருஷம் கழிச்சு ஒரு நாள் போனேன் திரும்பவும், இங்கே டி நகரில் நம்ம போக ரோடில் இருக்க ஆஃபீஸ்க்கு போனால் எப்பவும் சொல்கிற மாதிரி, சரி வாயா ஹைதராபாத்துக்கு நான் உனக்கு கதை கேட்குறேன்னு சொன்னார். ஓ, போய் பார்ப்பீங்க, பார்த்து அவர்கிட்ட சொல்லுவீங்க, அவர் அப்புறம் பார்க்கலான்றது. அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்க, டெய்லி பேசுவேன் அவர்கிட்ட, டெய்லி பேசுவேன், நல்லா என்ன ஃபாலோ பண்ண, டெய்லி அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டு 2 hours 3 hours அவர்கிட்ட பேசிட்டு தான் வருவேன். ஆ, சும்மா வந்து ரோட்டில் நின்றுட்டு வந்துட மாட்டேன், அவரோட நெருங்கி பேசுவேன். ஓஹோ, அவர் எங்காவது வெளியே போனால் அவரோட படத்துக்கு போய் எல்லாம் நெருங்கி பேசுவோம். அவ்வளோ தூரம் காண்டாக்டா? ஆ, 1.5 வருஷமாக அவரோட, ஆனால் கதை மட்டும் கேட்கவே இல்லை, மாட்டேன் கதை கேட்கவே இல்லை. எல்லாரும் கேட்பாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னடா சுற்றிட்டே இருக்க, என்னடா எல்லாரும் சொல்லி, இது ஓகே என்ன, அது ஓகே என்ன, எல்லாருமே சளிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருமே சளிச்சு போயிட்டு என்னடா இது படம் யாரும் சொல்ல எனக்கு என்ன இது எடுத்துட்டோம். ஒரு நாள் சரி கேஷுவலாக போனேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், என் ஃப்ரெண்டுன்னா அவர் அசோசியேட் டைரக்டர் ஃப்ரெண்டு போயிட்டு, அவர் என்னங்க கல்யாணம் என்ன புதுசில், நான் ஒரு 10-20 ஒரு மாதம் வீட்டிலேயே இருந்துட்டேன், வரல நான். அப்புறம் என்னங்க வீட்டிலே இருந்தால் எப்படிங்க கிளம்பி வாங்கினேன், ஊர் நான் பக்கத்தில் தான் இங்கே முடிவு பண்ணிருக்கேன், கல்யாணம் ஆச்சு இப்போ அது இருக்க வேணாவா, வந்தேன் போய் பார்த்தேன், பார்த்தா சரியா ஹைதராபாத் வாயான்னார். அவர் எப்பவுமே சொல்கிறது, ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நெருங்கி பேசி நல்லா இது பண்ணது, அப்புறம் இங்கே வாயா சார் அப்புறம் பார்க்கலாம் இப்படி இப்படின்னு சொல்கிறேன், சரி இந்த வாட்டி ஹைதராபாத் என்ன எப்போ சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு கிளம்பி ட்ரெயின் பிடிச்சி மறுநாள் அவர் 11th வரானார், December 11th வரானார். நான் 11th மார்னிங் அங்கே போயிட்டேன், December 11th 1999 அங்கே போனேன், வெயிட் பண்ணுறேன் ஒரு வாரம் போகிறோம், காலைல போகிறோம், சாயங்காலம் போகிறோம், காலைல போகிறோம். அவர் இருந்தால் ஆஃபீஸில் அவர் எவ்வளோ நேரம் இருக்காரோ அவர் கூட இருந்து பேசிக்கிட்டே இருப்பேன், சினிமா பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசி இந்த சினிமா இந்த சினிமா பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் முடியல. அப்புறம் ஒரு நாள் வந்து சரியா இன்றைக்கி 4 மணிக்கு வாயா கதை கேட்டுறேன் ஹைதராபாத்தில், சரி 4 o'clock போனேன், போயிட்டு ஸ்கிரிப்ட் சொன்னேன், ஒரு 2.5 hours ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன், ஒரு கதை பண்ணி வச்சுருந்தோம் அது சொல்லியிருந்தேன். கதையை கேட்டுட்டு, ஓ இந்த கதை ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை மேலே இருக்குது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்ணுறதுக்கு. ஜோ ஜோ இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி ஒரு 2.5 hours கதை சொல்லி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, அவ்வளோதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்கும்போது திரும்ப அங்கேருந்து கதை கேட்டதுக்கு கீழே வந்தார். ஆனால் அந்த கதை சொல்லும்போது நான் ஏதோ விதத்தில் அவரை இம்ப்ரெஸ் பண்ணேன், கதை சொல்கிற விதத்துலேயோ ஏதோ சம் அவரை நான் இம்ப்ரெஸ் பண்ணேன். அதான் அவர் என்ன சொன்னார்ன்னா, கீழே வந்து நின்றுட்டுருக்கேன், ஓ வேறு எதனா கதை இந்த சொல்லுப்பாடுன்னு, அதுதான் ஷாஜஹான். ஓஹோ, ஒரு 45 minutes அப்படியே நின்றுட்டு அப்படியே சொல்கிறேன், நின்றுட்டே சொன்னாங்க வந்து இனிமேல் போயிடலாம் வேண்டாம், இனிமேல் வேறு ஏதாவது பார்க்கலாம் ஏதாவது போயிடலாம்னு சொல்லிட்டு 1.5 hours சுற்றுனதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சரிப்பா அப்போ அதில் அது நல்லா இருந்து இது நல்லா இருந்து இது நல்லா இருந்து அந்த கதையை பற்றி பேசி ஏதோ ஒன்று நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், அதனால் வேறு கதை தான் சொல்லியா அப்படின்னு சொன்னார். அதுதான் ஷாஜஹான், அவர் சொன்ன உடனே ஓவர்லாப்பில் ஸ்டார்ட் பண்ணேன், அதுதான் ஷாஜஹான் கதை. ஷாஜஹான் கதையோட இம்ப்ரெஸ் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிது? இல்லை ப்ரோ, அது வந்து நான் வந்து சின்ன வயசில் காதல்ன்றது சாதாரணமான விஷயம், எல்லாம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க,
அதுக்கப்புறம் தான் கதையெல்லாம் பண்ணி முடித்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, நான் உண்மையிலேயே ரெண்டு மூணு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எனக்கே தெரியாது, நான் உண்மையிலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அப்புறம் ஒருத்தர் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான், ஒருத்தர் நான் லவ் பண்ணி அவனுங்களை லவ் மேரேஜ் பண்ணி அவங்க பண்ணி வச்சுருக்கேன். எப்படி நம்மளுக்கு இப்படி அங்கே ஒரு த்ரில் நடந்துச்சு, அந்த த்ரில் என்ன தான் நான் கதைக்குள்ளே வச்சுருப்பேன் பாருங்கள். அது எனக்கு தெரியாமல் வச்சுருந்தேன், என் அனுபவத்தை நான் தெரியாமல் வச்சுருந்தேன். அதாவதுன்னா கல்யாணம் பண்ணிட்டு வருவோம், மொபைல் எல்லாம் கிடையாது, வருவோம் வந்தால் அந்த கேங்கெல்லாம் பொண்ணு சொந்தக்காரங்களாம் வந்து இவங்க மறைச்சி வைப்பாங்க எடுத்து போவாங்க அப்படின்லாம். திருவேற்றியூரில் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த மூணு கல்யாணத்தின் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணேன். நான் வந்து பயங்கரமாக பணம்லாம் செலவேன், அவங்க வருவாங்க நான் போய் பக்கத்தில் இருந்து இப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு, அது வந்து எனக்கு தெரியாமல் அது இதுவாச்சோ என்ன தெரியல. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சண்டை போடுறது இது மாதிரி சில விஷயங்கள் நல்லா இருக்காங்க, எவ்ரிபடிஸ் வெரி வெரி ஹாப்பி, பெரிய லெவலில் இருக்காங்க. ஒருவேளை அது பாதிச்சுதோ என்னவோ, அது எனக்கு கதையாக வந்துச்சா என்ன தெரியல. ஸோ லவ்வில் ஏதோ ஒன்று புதுசாக சொல்லணும் போது, ஸோ காதலுக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்குறான், உண்மை காதலன்னா ஒருத்தன் உயிரை கொடுப்பான் கண்டிப்பாக. ஸோ அவனுக்கே காதல் இல்லைன்னா என்ன ஆகும், காதலையே நேசிக்கிறவன் காதலுக்காக உயிரை கொடுக்குறான், உண்மைக்கான உயிரை கொடுக்குறான், பட் அவனுக்கே காதல் கிடைக்கலன்னா என்ன மாதிரி ஒரு எமோஷன் எமோஷன் பண்ண கதை தான் உங்கள் கதை. சௌத்ரி சார் என்ன சொன்னார் ஷாஜகான் கதையை கேட்டுட்டு? கதை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இம்மீடியட்டாக, கதை கேட்டு ஓகே இந்த கதை இது மாதிரி. ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு அதுதான், அந்த சூப்பர் கட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு எமோஷ்னல் இருக்கணும், அப்புறம் ஒரு ஒரு லவ் பியூராக ஒரு பொய்டிக்கான லவ் ஸ்டோரி ஃபீலிங்காக இருந்தேன். ஸோ அது கரெக்டாக நான் ஆல்டர்னேட்டாக கதை பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அந்த கதையை நீங்கள் எடுத்துகிட்டு போய் விக்ரம் சார்கிட்ட சொன்னீங்களா? ஆ, அது எப்படின்னா கதை சொல்லி நான் முடிச்சிட்டேன், யாருப்பா உனக்கு ஹீரோன்னு சொல்லி கேட்டால், எனக்கு விஜய் சார் வேணும் சார்ன்னு சொன்னேன். என்னையா அப்போ தான் துள்ளாதமனம் துள்ளுவெல்லாம் சூப்பர் குட்டில் முடிஞ்சிடுச்சு, ரிலீஸ் ஆகி தெலுங்குலேயும் பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய ஹிட்டு தெலுங்குலேயும் பண்ணிகிட்ருக்காங்க, நாகார்ஜுனா ஹீரோவா, என்னப்பா நீ அவர் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டம், இல்லை சார் எனக்கு அவர் தான் சார் வேணும், நான் அவரை வச்சு தான் பண்ணேன், இல்லையா நீ தெலுங்கில் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் நாகார்ஜுனாக்கெல்லாம் போய் சொல்ல சொன்னார். நாகார்ஜுனா நிறைய ஆர்டிஸ்ட்டு சொல்ல சொன்னார், இல்லை சார் நான் எனக்கு ஒரே எய்ம் தமிழில் தான் பண்ணணும், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தமிழில் படம் பண்ணணும், நான் யாருன்னு சொல்லணும் அவ்வளோதான். அதில் ரொம்ப விடாப்பிடியாக இருந்தேன். அப்போ இல்லைப்பா சரி வாப்பா ஆர்டிஸ்ட், இம்மீடியட் டிக்கெட் போட்டாங்க, சென்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்தேன், வந்தவுடனே திரும்பவும் ஸ்கிரிப்டெல்லாம் இது பண்ணி ஃபுல் ஸ்கிரிப்டு ஃபுல் பவுண்டட் ஃபுல் ஸ்கிரிப்ட் 2.5 hour ஸ்கிரிப்ட், ஃபஸ்ட்டு 1 hour ஸ்கிரிப்ட் தான் சொன்னால், 2.5 hour ஸ்கிரிப்ட் சொல்லிட்டேன். சொல்லி முடித்த உடனே என்னப்பா ஹீரோயாக இருப்பேன்னா, விஜய் சார் வச்சு பண்ணலாம் சார். ஓ பயங்கர பிஸியாக இருக்காருப்பா அவர், ஒரு வருஷத்தில் 4 படம் கஷ்டம்பா, டேட் இருக்குது நமக்கு பட் எப்போ ஏதுன்னு தெரியாது, உனக்கு டிலே ஆகும், பரவாயில்ல சார் டிலே ஆனோட பரவாயில்ல, இல்லையா ஏதாவது ட்ரை பண்ணேன்னா. அப்போ விக்ரமோட ஹீரோ விக்ரமோடைய படம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு, சேதுலாம் பெரிய ஹிட் ஆகி இதை போயிட்டுருந்துச்சு. அவர் சார் சொன்னார், சரிப்பா விக்ரமுக்கு சொல்ல, அவரும் ஓகே தான் சார், பட் சொல்கிறேன் சார் அவர்கிட்ட, ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துடும் இல்லைங்களா. ஸோ நான் இன்ட்ரெஸ்டாக தான் போனேன், பட்டு இன்ட்ரெஸ்டாக தான் போனேன், போயிட்டு கதை சொன்னேன், கதை அவருக்கு பிடிச்சிருந்து, பட் டேட் வந்து நான் ஒரு 1 week கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் நேராக சௌத்ரி சார்கிட்ட வந்தேன், வந்து சார் இது மாதிரி சார் கதை சொன்னேன், கதை பிடிச்சிருந்துச்சு அவருக்கு, ஆனால் ஒரு 1 week டேட்டு 1 week டைம் கேட்டார் சார், கேட்டது அப்புறம் டேட் தரேன் டேட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சார். சொன்னேன், அவர் என்ன நினச்சதோ தெரியல, அப்படியா 1 week கழிச்சு சொல்கிறேனாரா, சரியா நீ யாரை கேட்ட என்னாரு, நான் வந்து விஜய் சார் தான் சார் கேட்டேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தார். கரெக்டாக இந்த ஆஃபீஸில், இந்த டிநகர் போக ரோட் ஆஃபீஸில், இப்போ வந்து டைம் வந்து 11:30 to 12 டைம் உங்களை கழிச்சார் அனுப்பிச்சு, டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு ஃபோன் பண்ணார், இது மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க அப்படின்னு. ஓகே அனுப்ப சொல்லுண்ணே, 2 மணிக்கு வர சொல்லிட்டார் அவர். ஓ அன்றைக்கி இம்மீடியட்டாக அடித்து பிடிச்சி ஓடுற இங்கேருந்து டீனை இதுக்கு சாலிகிராமம் போனால் 2:00 சார் வந்தார், 2:30 to 3 வந்தார், மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு சாலிகிராமம் ஆஃபீஸ் காவேரி ஸ்ட்ரீட் அங்கே வந்தார். அவருக்கு போய் கதை சொன்னேன், கதை சொன்னேன் ஓகேப்பா எஸ்எஸ்சி சார், எஸ்எஸ்சி சார் அவருக்கு கதை கேட்டு ஓகேப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா, எனக்கு கதை பிடிச்சதாம்ப்பா நான் பேசுவேன், எனக்கு கதை பிடிச்சதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கோ இப்படியெல்லாம் பண்ணிக்கோ, சில விஷயங்கள் அவருடைய அனுபவத்துக்கு ஆமாம் வேணுன்றத அதை அவர் சொன்னார். ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு சார்கிட்ட வந்தேன், சார்கிட்ட சார் இது மாதிரி சார்னா, அப்போ ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 1 week
ஒரு 1 week to 10 days விஜய் சாருக்கு ஒரு வாட்டி சொல்ல சொன்னாங்க. அந்த சாலிகிராமத்தில் சாருடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, சாலிகிராமத்தில் அந்த வீட்டில் விஜய் சாருக்கு அதை கேட்டார். அவருக்கும் பிடிச்சிச்சு. வித்தின் 10 days எல்லாம் பிடிச்சி அக்ரிமெண்ட் சைன், நான் வந்து கமிட் ஆகி உட்காந்துட்டேன். ஷாஜஹான் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மற்ற கேரக்டர்ஸ், இதை தவிர்த்திருக்கக்கூடிய ஹீரோயினி ஆகட்டும், அந்த செகண்ட் கேரக்டர் நடிக்கக்கூடிய அவராகட்டும், விவேக் சார், இவங்க எல்லாம் அந்த படத்துக்குள்ளே வந்தது எப்படியே வர வச்சிங்க? எப்படின்னா, அது ஒரு பியூர் லவ் ஸ்டோரி ஆக்சுவலாக. அப்போ அது பிகினிங்கில் வந்து ஆக்சுவலாக நான் அந்த கதை பண்ணும்போது என்னென்னா, நான் அந்த கதை பண்ணும்போது விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு கமிட் ஆகி அந்த கதை ஓகே பண்ணும்போது, விஜய் சார் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 30 படம் முடிஞ்சிருச்சு அப்போதைக்கு கமிட் ஆகும்போது. அப்போ இருந்து லவ் இல்லைனாலும் ஒத்துப்பாங்க, சாக்ரிஃபைஸ் ரோலாக இருந்தாலும் அவர் ஒத்துப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 பிகினிங்கில் ஒரு சூப்பர் ஹிட் படம் வந்துச்சு, அதெல்லாம் பூவை வரும், அதெல்லாம் ஹீரோயின் இல்லை அவருக்கு. ஆமாம் ஆமாம், நான் பண்ணும்போது அந்த ரேஞ்சில் தான் இருந்தார். ஆக்சுவலாக அவர் லவர் பாயாக தான் இருந்தார், ஆனால் எல்லோரும் மனசும் நிறைஞ்சிருக்க லவர் பாயாக இருந்தார். கமிட் ஆகும்போது, கமிட் ஆகி ரிலீஸ் ஆகும்போது படம் எடுத்து, அதுக்கப்புறம் நான் 1 year டிஸ்கஷன்லேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி 100 வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணது 1 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 9 months, அப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே அவருக்கு வந்து குஷி கிஷி நிறைய படங்க பிரியமால அவர் இமேஜ் மாறிடுச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் இமேஜ் வேற. ஆமா, கலர் எனக்கு யாருமே வந்து அவர் இமேஜ் வேற. இப்போ அவர் இமேஜுக்காக என்னால் கதையை மாற்ற முடியாது. ஆனால் யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை, இது ஒரு சாக்ரிஃபைஸ், இது ஒரு பொய்ட்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி ஆமா, எனக்கு தோணலை. அப்போ ஒரு மாயையிலேயே இருப்போம், இது இதுக்கேற்ற மாதிரி இப்படி மாற்றினு. ஏன்னா நான் பார்த்த அப்போ வந்து விஜய் சார் வந்து ஒரு எதையுமே ஆடியன்ஸ் ஏற்றுக்கூடுவ லெவலில். ஆனால் நான் படம் பண்ணி ரிலீஸ் ஆகும்போது அவர் எங்கேயோ இருக்கார், அவர் வந்து டாப்புக்கு போயிட்டார். 36th படம் நினைக்கிறேன் ஷாஜஹான் விஜய் சார்து. இப்போது எனக்கு யாருமே லாஸ்டில் ஹீரோ ஹீரோயின் இல்லைன்னா, இந்த கதை கேரக்டர் வந்து அது அவ்வளோதான். அப்போ விஜய் சார் கமிட் ஆகும்போது, நான் கமிட் ஆகும்போது விஜய் சார் அந்த ரேஞ்சில் தான் இருந்தார். ஆக்சுவலாக அந்த ரேஞ்சா ஒத்துக்கிற ரேஞ்சில், அந்த பெரிய ரேஞ்ச் தான் பட்டு ஒத்துக்கிறது. ஸோ அது சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் கிளைன் கதை பிரகாரம் தட் இஸ் த கிளைமேக்ஸ். அந்த கேரக்டர் தான் எல்லாருக்கும் காதல் உதவி பண்ணுங்க, அவனுக்கே காதல் கிடைக்கலன்றது தான் ஆப்போசிட் எமோஷன் அது, இல்லைங்களா? அந்த சாக்ரிஃபைஸு மிகப்பெரிய ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணிட்டு பண்ணது. இன்னொரு விஷயம், அந்த படத்தில் தான் ஃபஸ்ட் விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஃபைட்ஸு. அதுக்கு முன்னாடி எந்த படத்துலையுமே, ஷாஜஹானுக்கு முன்னாடி எந்த படத்துலையுமே நீங்கள் ஓப்பனிங் ஃபைட் பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் ஃபைட்டை பார்த்துட்டு தெலுங்கில் சில ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசர், ஐயோ இவன் ஒரு ஃபைட்டுக்கே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், செலவு பண்ணியிருக்கேன்னா அது விஜய் சார் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, அதுக்கு பண்ணி தான் ஆகணும். பட்ஜெட்டுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு தானே பட்ஜெட் பண்ணிருக்கு, இல்லைங்களா? அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு தான். இப்போ ஒரு சின்னதாக ஒரு சீன் வந்து ஒரு ஹோட்டலில் எடுக்க வேண்டிய சீன், ஒரு பெரிய ஹோட்டலோடு எடுக்கணும்னா ஆர்டிஸ்ட்டை வச்சு தான், பிஸ்னஸை வச்சு தான் அவங்களுக்கு வந்து செலவு நம்ம காட்ட முடியும், இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ சின்ன ஹீரோஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படம் பண்ணணும். அப்படி தவறி போய் கூட எனக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்படி பண்ணி அது மியூசிக் டைரக்டர் மணி சர்மா சார் இன்ட்ரடியூஸ் எல்லா பாடல்களும் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஹிட்னு சொல்லலாம். அவர் வந்து தெலுங்கில் நிறைய படம் பண்ணி பெரிய ரேஞ்சில் இருந்தார் அப்போ, மணி சர்மா சார். அப்போ பெரிய தெலுங்கில், பட் தமிழுக்கு இன்னும் வரல. அப்போ தெலுங்கில் வந்து விஜய் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணியிருந்தார், சொல்லாமலே என்ற ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த படம் தெலுங்கில் வந்து அங்கே ரீமேக் பண்ணப்போ அவர் தான் மியூசிக் அங்கே. அப்போது நான் எனக்கு வந்து பேசிக்காக தெலுங்கு படங்கள்லாம் நிறைய பார்ப்பேன் இல்லைங்களா, ஏன்னா அங்கே அந்த சர்க்கிளில் நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் சொன்னால், சாருக்கும் ஆல்ரெடி கமிட்மெண்ட் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள, ஓகேப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அவரை மணி சர்மா சாரோடைய ஃபஸ்ட்டு தமிழ் படம் ஷாஜஹான். இன்றைக்கும் வந்து மின்னலை பிடித்து பாடல் வந்து அவ்வளோ பெரிய ஹிட் அது, அண்டு கேட்டுக்கலே இருக்கலாமோ போல இருக்கும். அவ்வளோ எப்படி இருந்தது அந்த சாங்ஸ்லாம் எழுதப்பட்ட அனுபவம்லாம் எப்படி இருந்தது? அதாவது ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் நல்லதாக நடக்கணும்னா நம்ம சேர்றவங்களுடைய வேவ்லெந்த் கரெக்டாக இருக்கணும். உங்களோட மைண்டு என் மைண்ட் நம்ம வேவ்லெந்த் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக தான், அந்த எதுவாக இருந்தால் அதை கரெக்டாக அந்த அவுட்புட் கரெக்டாக இருக்கும். வேவ்லெந்த் தான் பெஸ்ட்டு. நீங்கள் நம்ம ரெண்டு பேர் சேரும்போது நீங்களும் நானும் கரெக்டாக இதோ ஆகணும், அப்போ தான் அவுட்புட் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி அவருக்கும் எனக்கும் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது பிகினிங்கில் அவரும் என்ன ஒரு மாதிரி தான் பார்த்தா, என்னன்னா அப்படி சொல்லி. 1 வருஷம் இந்த மியூசிக் கம்போஸ்லேயே இருந்தீங்க, ஏன்னா டிஸ்கஷனு படம் ஷூட்டிங் தள்ளி போச்சு, கொஞ்சம் பேக் போச்சு. அதனால் டெய்லி ஹைதராபாத்துக்கு போயிட்டே இருப்பேன் நான் வந்து இதுக்கு கம்போஸிங்க்கு. பிகினிங் அவர் எதுவும் கண்டுக்கலை,
அதுக்கப்புறம் சில டியூன்ஸை வந்து இது பண்ணும்போது மின்னலை ஃபஸ்ட்டு மின்னலை பிடித்த சாரி மெல்லினுமே மின்னலை தான் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இதாகிட்டார், ரொம்ப நல்ல கோஆப்ரேட்டிவ் மியூசிக் டைரக்டர், ரொம்ப ரொம்ப வெரி கோஆப்ரேட்டிவ். ஒன்ஸ் அவர் கூட ஒரு டைரக்டர் வேலை செஞ்சிட்டாருன்னா சென் அவர் தான் மியூசிக் டைரக்டரை கேட்பாங்க. அந்தளவுக்கு டைரக்டரோட ரொம்ப இன்ட்ராக்ஷன், ரொம்ப இன்ட்ராக்டாக அட்டாச் ஆகிடுவார், ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பார், சிம்பிளாக இருப்பார், ரொம்ப சிம்பிளிசிட்டி. படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவங்கள் எப்படி இருந்தது? விஜய் சாரோட வேலை வாங்கின அனுபவம் எப்படி இருந்தது? மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்ல முடியுங்களா? அது முதல் அதாவது ரொம்ப கனவுகள் கூட எவ்வளோ கனவு கண்டிருப்போம்ல. இப்போ நம்ம ஒரு படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா? யாராக இருந்தாலும் சரி, ஒரு உண்மையிலேயே சொல்கிறேன், அது சின்ன படம் பண்ணாலும் பெரிய படம் பண்ணாலும் ஒரு நம்ம யோசித்து நம்ம தயாராகி ஒரு கதிரடி பண்ணி ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி நம்ம என்ன தான் டேலண்ட் தானே, ப்ரொடியூசர் பணம் போட்டதான் நம்முடைய கனவுகளை நிறைவேறும் இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்படி ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கணும், அப்படியெல்லாம் பண்ணி ஓகேடப்பா படமே பிடிச்சாச்சு. அது மாதிரி விஜய் சார் அப்போ டாப்பில் இருக்கார், பெரிய ஹீரோ. என்ன முதல் நாள் ஷூட்டிங், அதுக்கு முன்னாடி டிஸ்கஷனில் மட்டும் கதை வந்து ஷூட்டிங் ஃபைனல் ஸ்கிரிப்ட் எல்லாம் போய் சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லாம் முடிஞ்சு கேஷுவலாக பேசுவார், இந்த கரெக்ஷன் கரெக்ஷன் இது இதை சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் தூக்கமே வரல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பொழுது விடி வரைக்கும் தூங்கவே இல்லை, பொழுது விடி வரைக்கும் தூங்கலை. இவர் குன்றத்தூர் கோயிலில் தான் கல்யாணம், இது ஷூட்டிங் ஃபஸ்ட் டே ஷூட்டு, தூக்கமே வரல. அப்படியே எக்ஸைட்மெண்ட்டு, அது ஒன்று, அது ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு கதைக்குள்ளே இன்டீரியராக உள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, சில சமயத்தில் அது வந்துக்கிட்டே கிறிஸ்டின் பொழுது வரைக்கும் தூக்கம் வராது சில சமயத்தில். சரி அப்படியே எழுந்து கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி சுற்றிட்டு பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். என்னென்னா விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறது, ஆனால் உண்மையில் வரந்தான் அவரோட புது டைரக்டர் படம் பண்ணுறது. அதாவது எந்த ஒரு வார்த்தையும் ஸ்பாட்டில் பேசவே மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போன உடனே அவருக்கு சீன் இன்றைக்கி எடுக்க போகிற, ஆல்ரெடி நம்ம எல்லாமே சொல்லிகிட்ருப்போம். த்ரோ அவுட் ஃபிலிம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நம்ம சீன் பை சீன் சொல்லிகிட்ருப்போம், அதில் என்னென்ன பண்ணோம் பண்ணிகிட்ருப்போம். அன்றைக்கி வந்த அன்னைக்கு முதல் நாளில் போய் வந்தவுடனே காலையில் போயிட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அந்த சீனை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும், வித் டைலாகோடு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான். அதை பார்த்து பரவாயில்ல வந்தீங்கன்னா இந்த ஷாட்டு இதில் இப்படி போகிறீங்க இப்படி வரீங்க பேசணும், அதான் போதும். அப்படியே பண்ணிவிட்டு போயிட்டு உட்காந்துறது தான், ஒன்றுமே கிடையாது, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. உண்மையிலே அது ஒரு வரம் தான் முதல் முதல், ஏன்னா எவ்வளோ டென்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா சொல்லணும், இது எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் படுத்தாலும் ஃபஸ்ட் டே ஷூட்டில் படம் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் டே ஷூட் டென்ஷனாக இருக்கும். அப்போ புது டைரக்டருக்கு அந்தளவுக்கு டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா? எவ்வளோ பேர் ஜனங்க மத்தியில். ஆனால் விஜய் சாரை பற்றி, விஜய் சார் வந்து உண்மையிலே சொல்கிறேன், புது டைரக்டர்ஸ் வந்து பயப்படவே தேவையில்லை சார், எதுவுமே நோட் ஸ்பாட். ஏன் இது ஒருவேளை தவறாக இருந்தாலும் அவருக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அப்பாவே ஒரு பெரிய டைரக்டர், குழந்தையிலேருந்து பிளட்டு அந்த ஜீனு சினிமா ஜீன், அது அவங்களுக்கு எவ்வளோ தெரியும், தெரியும் மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டேன், தனியாக வந்து எப்பாவது வெளிப்படு பப்ளிக்கில் வந்து டைரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ வேல்யூ கொடுப்பார், நம்மளை மதிக்கவே தேவையில்லையா அவங்க, ஏய் என்னையா பண்ணுறான்னு சொல்லாமல் இது வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசினேன். அதே மாதிரி சௌத்ரி சார் ஒன்ஸ் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் டைரக்டர்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ, அதனால தான் அவ்வளோ புதுமுக டைரக்டர்ஸ் அங்கே உருவானாங்க. சௌத்ரி சார் வந்து டைரக்டர்ஸ்க்கு மிகப்பெரிய வேல்யூ தர, ஒன்ஸ் டைரக்டர் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது வந்து இது அவங்க சொல்லி முடிச்சிட்டாருன்னா அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டார் ஸ்பாட்டில் வந்து இப்படி உட்காந்துட்டு அது இது. அதனால தான் அவர் நூறாவது படத்தை தொடப்பறார் ப்ரொடியூசராக. ஸோ ஒருத்தர் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னா இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது அவங்ககிட்ட. விஜய் சாருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கார் மக்கள் மதியனா அவ்வளோ குவாலிட்டி, குட் குவாலிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா? அவங்க ஏதாவது பண்ணலாம், அவங்க பண்ண ஏன் கேட்க போகிறான், யாரும் கேட்பாங்க, ஏய் போடா தூக்கி போட்டு இன்னொரு வச்சுட்டு போகிறேன். பட் அதுதான் என்ன ரெஸ்பெக்ட் தரணுமோ அதை பர்ஃபெக்டாக தருவார், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டேன். அந்த ரெண்டு வருட கேப்பில் அவரோட இமேஜ் மாறின பிறகு அந்த கிளைமேக்ஸுக்கு ஒத்துக்கிட்டார் அவர். அதை பற்றி நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை, ஆனால் ஒருத்தர் மட்டும் கேட்டார், ஒரே ஒருத்தர். ஆனால் இப்போது டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் சார் என்னப்பா இது வந்து, அவர் என்ன சொன்னாருன்னா, என்னப்பா இது வந்து சின்ன ஹீரோ வச்சு கூட பண்ணலாமா? ஆமாம் சின்ன ஹீரோ வச்சு தான் பண்ணணும், பண்ணலாம் இல்லை சார், சின்ன ஹீரோ வச்சு பண்ணலாம், ஆனால் விஜய் சார் வச்சு பண்ணால் பெரிய ரீச்சா? ஆ கரெக்டு தான் பண்ண, யாருமே எனக்கும் தோணலை. அதான் சொல்கிறேன்னா அந்த பிகினிங்கு அந்த இமேஜில் ஃபிக்ஸாக இருந்த பார்த்தா அந்த இமேஜ்லேயே நான் இருந்துட்டேன். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்னை கேட்டார், மியூசிக் டைரக்டர் மனுஷர்மே கேட்டார், கதை சொல்லி முடிச்சேன்னே, ஏய் லாஸ்ட்டில் ஹீரோவுக்கு ஹீரோயின் இல்லையே,
அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எனக்கு கொஸ்டின் கேட்டார். கேட்டப்போ சொன்னேன், அவர் சார் இது தெலுங்கு ஓகே சார், தமிழுக்கு தெலுங்கு நீங்கள் சொல்ல தெலுங்கு சார், தமிழில் இதெல்லாம் ஒத்துப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். உண்மையிலே கேட்டார், அவர் மட்டும்தான் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணார். ரிலீஸுக்கு அப்புறம் தான் அது அதனுடைய இது. பட் கதை பிரகாரம் கேரக்டர் பிரகாரம் அதுதான் கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் அதான் கிளைமேக்ஸ். அது ரிசல்ட் வந்து பெரிய ரிசல்ட் தான், அதை மீறிய ரிசல்ட் வந்துருக்கணும். ஆக்சுவலாக மிகப்பெரிய கோல்டன் ஜூப்ளி படமாக, பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக, ஹிட் படமாக இருந்துச்சு. அது வேறு மாதிரி இன்னொன்று பண்ணியிருந்தால் இருக்கணும். பட் கதைக்கு கிளைமேக்ஸ் அதுதான், என் கேரக்டர் தான். கண்டிப்பாக மறக்க முடியாத ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? ஷூட்டிங்கில் நடந்தது ஓப்பனிங் ஃபைட் ஒன்று எடுத்தோம். அந்த கேரக்டர் வந்து தூக்கிட்டு போயிட்டு தம்பி கல்யாணம் பண்ணுறீங்களா, ரவுடி அது கேங் போலீஸ் துரத்தல் அதெல்லாம் இருக்குங்களா, ஃபைட்டு ஒன்று பண்ணணும், வேறு மாதிரி பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணோட வேறு மாதிரி பண்ணிட்டு ஒரு பிளான் பண்ணேன். பைக்கில் அந்த பொண்ணை கூட்டும்போது பைக்கில் இருந்தே வச்சலாம் ஃபைட்னு சொல்லி மூமெண்ட்டில் ஒரு ஃபைட் எடுத்தோம் பைக்கில். அந்த ஃபைட்டுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துறாரு, மறக்க முடியாத விஷயம். அதாவது நீங்கள் இப்பவும் பாருங்கள் அந்த ஃபைட்டு, பைக்கில் இருந்துக்கிட்டு இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி கிக் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருப்பார். அவர் ரோப் கட்டி ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம். இப்போல்லாம் பண்ணார் அப்போல்லாம் இப்போ என்ன இருக்குது, நீங்கள் வேறு லெவல் எல்லாமே சிஜி வந்துச்சு, எப்படியாவது போயிட்டு போயிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபைட்டு, அந்த ஃபைட் ஒன்று. இப்போ கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும், ட்ரெயின் ஃபைட், ட்ரெயின் இல்லாமல் ஓடுற ட்ரெயினில் போய் வந்து கிக் பண்ணி வந்து அடிப்பார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் திடீர்னு சொல்லி கேட்பேன், ஒன் மோர் கேட்பேன் நான் திடீர்னு பக்கத்தில் உட்காந்துட்டு. ஓ சார் இது ஃபைட் மாஸ்டர் சொல்லு, இல்லை நான் இல்லை சார் இதை வந்து இப்படி பண்ணிக்கல, இல்லை சார் இது இன்னும் கொஞ்சம் சின்ன இது. ஆனால் ரொம்ப வலி, ரொம்ப கஷ்டம், என்னை திட்ட முடியாது அதனால். சரி சரி பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். பட் இப்போ எனக்கு அதை நினச்சா, அதாவது நம்மளோட ஆர்வம் தான் அது, நம்ம வேணும்னு பண்ணுறது கிடையாது. இது வந்து அது வேறு மாதிரி சொல்லணும், அது நம்மளுக்கு அப்போ தெரியல. அப்போ ஒரே ஒரு மூடில் தான் இருப்பது பார்த்தீங்களா, அந்த வயசில். அந்த வயசு என்ன என்ன 29 வயசு நினைக்கிறேன் எனக்கு. அப்போ இப்படி போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ செய்யணுன்ற வெறியில் வந்து கேட்குறது. பட் அதெல்லாம் மீறி நம்ம ஆர்வம், கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குல்ல, மீறி ரிஸ்க் எடுத்து பண்ண ஃபைட்டு மிக பெருசாக பேசப்பட்ட ஃபைட். கண்டிப்பாக கண்டிப்பாக மிக பெருசாக பேசப்பட்ட. அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவை சீக்வன்ஸ் விவேக் சார் வச்சு பண்ணது, அது எப்படி இருந்தது? நல்ல ஒரு வரவேற்பு, இன்றைக்கும் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நகைச்சுவை காட்சிகள். அது விவேக் சார் வந்து அப்போ ரொம்ப பிஸி, கமிட் பண்ணிட்டாச்சு. ஃப்ரெண்டாகவே இருந்தால் என்னப்பா யூஸு அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டாக அப்படியே கமெண்ட் அடிச்சுட்டே இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் சார்கிட்டலாம், சாரெல்லாம் சொல்லியிருந்தார். பட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு அப்படி அப்படி ஒரு காமன் ட்ராக் தேவையில்லை தான், பட் கமர்ஷியலுக்காக பண்ணு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. என்றானோ அது பார்த்தா அது வேறு இதில் போயிடுச்சு. பண்ண ஒன்று பண்ணால் எக்ஸ்ட்ரீம் பண்ணிடணும், அவ்வளோதான், எக்ஸ்ட்ரீமாக பண்ணியாச்சு. மிகப்பெரிய வரவேற்பு, அதில் வந்து கோவை செல்லா மேடம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அடிக்கடி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவாங்க, எனக்கு நான் பண்ண படங்களில் ஒரு பெஸ்ட்டு படங்களில் ஷாஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஸ்பாட்டுக்கு வராங்க, இங்கே வந்து தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ண மேக்கப் பண்ணுவாங்க நினச்சா அவங்க பிச்சைக்காரியாக வந்து இறங்கினாங்க. ஃபஸ்ட்டு டே எல்லாம் ஸ்பாட்டில் எல்லாரும் பார்த்துட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப ஈடுபாடோட பண்ணாங்க. அதில் வந்து இந்த இது நம்ம ஆனால் அந்த ஸ்நேகிதனே அது அவங்க உதவியே சொன்னாங்க. அப்படியா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இதை வச்சிருந்த சார் அப்படின்னு. மேடம் அது சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் ஆகுங்க, ரொம்ப பிடிச்ச டைரக்டர். இல்லை சார் காமெடி தான் சார், நல்லா இருக்கேன் சார். நான் உண்மையில் மிக பெருசாக, நான் உண்மையில் வேணான்னு தான் சொன்னேன். பட் அது அது எவ்வளோ பெரிய ரீச் ஆச்சுன்னா, அப்புறம் விவேக் சார் பா உண்மையிலே கிரேட் பர்சன், உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் அது. சார் குரூப் சார் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தார் விவேக் சார், அது ஒரு பெருசாக பேசப்பட்ட ஒரு காமெடி. இன்னைக்கு வரைக்கும் அது அந்த ஸ்நேகிதன் அப்படி அவங்க பாட, அது மட்டும் உண்மையிலே அவங்க சொன்ன ஐடியா தான், அது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரீச். இன்னைக்கும் எங்கேயாவது மேடைகளில் பாடும் போது அந்த பாடலை பாடி தான் அவங்க அந்த ஸ்லாங்கோடு பண்ணுறது அவ்வளோ நல்ல. அவங்க அது மட்டும் அந்த ஸ்நேகிதனை என்ற அந்த இது மட்டும் இது வச்சுக்கிறேன் சார், என்ன ரெண்டு பேரும் இது இல்லை. ஓகே 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 மேடம், ரொம்ப அருமையாக இருந்தது. அண்டு படத்தினுடைய ரிசப்ஷன் எப்படி இருந்தது, எந்த மாதிரியான வரவேற்பு பெற்றது படம் ரிலீஸ்க்கு அப்புறம்? ரிலீஸ்க்கு முன்னாடி உடனே ரிலீஸ் பண்ண முடிஞ்சதா, ரிலீஸ் எப்படி இருந்தது, அந்த அனுபவங்கள் சொல்லுங்கள். அதாவது அந்த படம் வந்து ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்னோடய முதல் படம், நான் நினச்ச மாதிரியே சௌதி சார் கதை சொல்லிட்டேன், விஜய் சாரை வச்சு படமும் பண்ணிட்டேன், முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கள்ல,
நீ எங்கே சுற்றிட்டு இருக்க என்ன சொல்லிருக்கேன் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணுறேன், விஜய் சார் பேப்பரில் ரவி டைரக்டர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். எல்லாம் பேசுகிற உண்மையே நீ சினிமாவில் தான் இருக்கிறியான்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இப்போ படம் ரிலீஸ் பண்ண யாரெல்லாம் கிண்டல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தான், கிண்டல் கிடையாது அது, யாரும் நம்ம கூட சொல்லுவோம் அது கிண்டல்னு சொல்ல முடியாது. அவங்கள தான் எனக்கு கட் அவுட்டு போஸ்ட் வச்சாங்க ஊரில், ஊரில் சௌத்ரி சாருக்கு விஜய் சாருக்கு எடுக்கலாம், அவங்க அதே நண்பர்கள் தான், நல்ல நண்பர்கள். பட் நண்பர்கள் அது சும்மா நல்ல. இப்போ ரிலீஸு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எல்லாம் ஓகே, எவ்வளோ படம் ரிலீஸு. ஃபஸ்ட்டு டேக்கு முன்னாடி நாள் வந்து திருப்பதிக்கு போயிட்டோம், ஒரு ரீல் எடுத்துக்கிட்டு திருப்பதி போயிட்டு சாமி கும்பிட்டு ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் கோயிலேருந்து வந்துட்டுருக்கேன். ரிசல்ட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டே வந்து முடிச்சுட்டு கமலா தியேட்டருக்கு வரேன், ஜனங்க படம் முடிஞ்சு வெளியே வராங்க. அப்படியே பார்த்தேன் அந்த ஜனங்க வரவேற்பு கட் அவுட்டு. இவ்வளோ பெரிய படமாக நம்ம பண்ணியிருக்கிறோம். சாதாரணமான பையன் தான் நான், எனக்கு என்ன எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. சினிமாவில் டைரக்டர் ஆகும்னு நினச்சேன். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெரிய பணக்காரங்க கூட விவசாய குடும்பம். எங்கள் அப்பா வந்து படிப்பறிவே இல்லாதவர், எல்லாரையும் டிகிரி படிக்க வச்சார். 5 பேர் பிரதர்ஸையும் படிக்க வச்சார், சிஸ்டர்ஸையும் படிக்க வச்சார். பட் நான் தான் என்னவோ தெரியல சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன். அவர் என்னை விட்டுட்டார். சரி இப்போ அவங்களுக்குலாம் இருக்காங்களே விட்டுட்டாங்க. பட் நம்ம இவ்வளோ பெரிய படம் பண்ணிக்கலாம், அதை பார்த்துட்டு எனக்கு பெஜாராயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு தியேட்டர்ஸாக போக ஆரம்பித்தேன். மிகப்பெரிய கேலப்பிங் சார் தியேட்டருக்குள்ள அந்த சரக்கு சாங்ஸ் வேறு மிகப்பெரிய. ஆமாம் கண்டிப்பாக சரக்கு வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன். சாங் வரும்போது எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்டுட்ருக்காங்க எல்லாமே படம் ஃபுல்லாக. ஆனால் அப்போல்லாம் ரொம்ப இது இல்லைங்களா விஜய்னா. இப்போ நீங்கள் சொல்ல தேவையில்லைங்களா, அப்போ 36வது படம்னா அப்போ என்ன ரேஞ்சிலேருந்து பார்ப்பாருங்க. 2-3 நாள் ஒரு மயக்கத்திலே இருந்தால், ஒரு 10-20 நாள் ரொம்ப மயக்கத்திலே இருந்தால், ஓ நம்ம இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம். சௌத்ரி சார் விஜய் சார் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க படம் பார்த்துட்டு பிறகு, படம் வந்த பிறகு? படம் வந்த பிறகு அந்த படம் வந்து வியாபார ரீதியாகவும் கலெக்ஷன் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி படம். நவம்பர் 14, 2001 கரெக்டாக. இப்போ நவம் இந்த நவம்பர் 14 வந்தால் 20 வருஷம் ஆகுது அந்த படம் பண்ணி. ஆனால் இன்றைக்கும் ஷாஜஹான் வந்து பேசுகிறாங்க. என்ன ஷாஜஹான் அடிக்கடி டிவியில் போட்டுகிட்டே அந்த படத்தை பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் வந்து அந்த பேனர் அந்த விஜய் சார். இப்போ விஜய் சாரை வச்சு பண்ணதுனால அவங்க எனக்கு கொடுத்த அடையாளத்தால் தான். இப்போ நீங்கள் கூட என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா ஷாஜஹானால் தானே? கண்டிப்பாக. அதனால் என்றைக்குமே நான் அவங்கள வந்து மறக்கவே முடியாது. எனக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தவங்க விஜய் சார், சௌத்ரி சார். இந்த படம் வந்த பிறகு ஏன் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணலை? அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, சின்ன பையன் நான். சின்ன பையன் அந்த வயசுலேயே நம்ம நினச்சதெல்லாம் பண்ணிட்டோம். ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணிட்டோம். அப்போ வந்து ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா. அது இப்போ நம்ம எவ்வளோ பெரிய படம் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணணும், பெரிய பெரிய படங்களாகவே பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னொரு ஹீரோஸே பண்ணணும் போது எனக்கு வாய்ப்புகள் சில வந்துச்சு. பட் அதெல்லாம் நானே பெரிய படம் பண்ணுறதாக அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு தெரியல கரெக்டாக, எனக்கு சரட்டை யாரும் சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. எனக்கும் சுயமாக வந்து சினிமாலாம் இப்படி கிடையாது, எது வந்தாலும் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆன உடனே எல்லாமே அதுக்கப்புறம் நிறைய நான் இண்டிவிஜுவலாக நிறைய ட்ரை பண்ணேன். வாய்ப்புகள் நிறைய பண்ணிகிட்டே தான் இருக்கேன், அப்போத்துலேருந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் என்னென்னா அதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை இது சொல்லி அது பண்ணி அதை நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ட்டே நான் இருந்தேன். நம்ம போகவும் சொல்லவும் ஓகே ஆகும். பட் அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முதல் படத்துக்கு வந்து கரெக்டான எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை கரெக்டான இடத்துல போய் நீங்கள் விற்பனை பண்ணலைங்களா, அதை முதல் படத்தில் கரெக்டாக பண்ணேன். அதுக்கு அடுத்த படங்களுக்கு நான் கதை சொல்லும்போது கரெக்டான இடங்களை நான் சூஸ் பண்ணல. அதனாலேயும் சில எனக்கு வந்துச்சு, ஸ்டார்ட் ஆச்சு, சில இதாகிச்சு. அதனால் கொஞ்சம் இதாகிச்சு. எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருக்கேன், எவ்ரி திங் பண்ணிகிட்டே இருந்து பண்ணிகிட்டே இருக்கு. உங்களுடைய எல்லா பணிகளும் சிறக்க எங்களுடைய ஆதன் சினிமாவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை உங்களுடைய, நான் முன்னவே சொன்ன மாதிரி மனசில் இருந்தக்கூடிய அவ்வளோ விஷயங்களை மற்ற சேனல் இன்டர்வியூஸ்லலாம் இவ்வளோ விஷயம் சார் சொல்லியிருக்காரா எனக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம சேனலில் ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு லைஃப் ஜேர்னியை பற்றி சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் எங்களுடைய ஆதன் சினிமாவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.
நேர்களை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம்.